ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கவின் ராஜாங்கம் இதை கள்ள காதல்னு சொல்லாதீங்க காதல்னால் எல்லாம் ஒன்று தான் இங்கேயும் அன்பு இருக்குது இங்கேயும் பாசம் நேசம் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது இது மட்டும் ஏன் கள்ள காதல் அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்துகிறீங்க அப்படின்னு சில கேள்விகள் அதற்கான பதிலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் பெட்டராக இருக்கும் இதை கள்ள காதல்னு சொல்லாதீங்க கரெக்டு சொல்லலை வேறு என்ன சொல்வது காதல் அப்படிங்கிறது என்ன காதலுங்கிறது அன்பு காலகாலமாக இருக்கிற ஒரு அன்பு நீடித்த அன்பு உண்மையான அன்பு காதல் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒருத்தரை ஏமாற்றாதது ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செய்யாதது ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகளை உருவாக்காதது அதுதானே காதலாக இருக்க முடியும் அது காலங்காலம் கடக்கிறது மனசுக்கு இதம் அளிக்கக்கூடியது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லது கணவன் அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் இருக்கும்போது மனைவி அப்படிங்கிற பெயரில் ஒருவர் இருக்கும்போது காதலிப்பதற்கு ஆள் இருக்கும்போது அதை விட்டுட்டு அந்த காதலை இன்னொருவரிடம் தூக்கி கொண்டு போய் வைத்து நீ என் காதலர் அப்படின்னு காதலிக்கிறதுக்கு பேர் நல்ல காதலா இல்லை கள்ள காதலா அதை ஏன் கள்ள காதல்னு சொல்லக்கூடாது இந்த அன்பு உடல் சார்ந்த விஷயத்தை மட்டுமே முன்னெடுக்கும்னா அது காதலே அல்ல அது காமம் அது உடல் பசியை தீர்த்து கொள்வதற்கான ஒரு வடிகால் அப்படின்னு சொல்ல முடியும் அன்பு தான் அதன் அடித்தளம் அப்படின்னா நல்ல காதல் அப்படிங்கிறது புதுசாக ஒருத்தரை தேடுறது ஆனால் கள்ள காதல் அப்படிங்கிறது புதுசு புதுசாக பலரை தேடுறது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஒருவரை ஏமாற்றி இன்னொருவரிடம் இன்பம் காண்பது அப்படிங்கிறது நல்ல காதலாக இருக்க முடியாது தானே அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் சுயநலத்தோடு தனக்கான இன்பம் கிடைச்சா போதும் அப்படின்னு தேடி போகிற விஷயம் எப்படி நல்ல காதலாக இருக்க முடியும் அதை எப்படி கள்ள காதல்னு சொல்ல முடியாமல் இருக்க முடியும் ஆசைகளும் மோகங்களும் தீர்ந்துட்டா போதும் அப்படின்னு ஆசையை தீர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் பிரிந்து வெவ்வேறு திசைகளில் போகிற இந்த உறவை நல்ல காதல்னு சொல்ல முடியுமா கொண்டவரை மோகம் வந்தவரை லாபம் அப்படின்னு நடத்துகிற இந்த வாழ்க்கைக்கு மறைஞ்சு மறைஞ்சு வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு நல்ல காதல் நான் சொல்ல முடியும் நல்ல காதல் அப்படிங்கிறது முதலில் உடல் உணர்வுகளை தூண்டாது அது உள்ளத்தை தான் தூண்டும் ஸோ அதனால் காதல் அப்படிங்கிறதுக்கும் கள்ள காதல் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அதனால கள்ள காதலில் வரக்கூடிய அன்பு அப்படிங்கிறது மோகம் ஏற ஏற அந்த அன்பு ஏறிக்கிட்டே இருக்கும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் மோகம் குறைய குறைய அன்பும் குறையும் ஆனால் நல்ல காதலில் அப்படி அல்ல அன்பின் உச்சமாகத்தான் அங்கே காமம் தலை தூக்குமே தவிர இங்கு காமம் தான் முதலில் தலை தூக்குது அப்படின்னா கல்யாணமானவர்கள் காதலிக்கவே கூடாதா கல்யாணமானவங்க காதலிச்சாங்கன்னா அது கள்ள காதலா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை வேறொரு வீடியோக்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்